मलिगई मल्टी स्पेशलिटी हॉस्पिटल हाई क्लास ऑपरेशन थिएटर क्वालिटी लैबोरेटरी मेडिकल फैसिलिटी 24 மணி நேர ஆம்புலன்ஸ் சேவை பாசமான மருத்துவர்கள் பண்பான செவிலியர்கள் ராசியான நமக்கேத்த ஈஸியான மருத்துவமனை பொன்மலிகை ஹாஸ்பிடல் ஆதம்பாக்கம் சென்னை 88 எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை நெஞ்சில் நிற்கும் கதைகள் பகுதியில் சந்திக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணி நன்றி தெரிவிச்சிங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தினமணியில் தலையங்கம் எழுதக்கூடிய மரியாதைக்குரிய மிகப்பெரிய மனிதராக இருந்த அவருடைய பேரன் அவர் வந்து இன்றைக்கி கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் சார் வந்து உங்களுக்கு தெரியும் கடைமகளினுடைய ஆசிரியர் 100 கண்ட பத்திரிகை ஏஎன் சிவராமன் சாருடைய பேரன் அவர் கூப்பிட்டு நன்றி சொன்னார் எஸ் ராமகிருஷ்ணன் சார் சொன்னார் கவிஞர் பழனி பாரதி சொன்னார் திரைப்பட இயக்குனர் பத்ரி நாராயணன் என்னுடைய நல்ல நண்பர் சுந்தர்சி சார் வச்செல்லாம் படம் பண்ணுறவர் அவர் கூப்பிட்டு சொன்னார் இது மாதிரி நிறைய ஆசிரியர்கள் மருத்துவர்கள் நிறைய லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்புக்காரங்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறீங்க எல்லாருக்கும் நான் எங்கள் ஐரிஷ் விஷன் சார்பாகவும் அவங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோட கைகோத்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான மருத்துவமனையினுடைய மருத்துவர் நல்ல மனிதநேயம் மிக்கவர் மருதுபாண்டியர் சார் அவர் நிறைய இலக்கியங்கள் படிப்பாங்க கேட்பாங்க ஏன்னா அவர் பாரம்பரியம் மிக்கவர் அவருடைய தந்தையார் பொன் முத்துராமலிங்கம் சாருடைய சன் அவங்களுடைய மருமகள் அதாவது எங்கள் மருத்துவருடைய துணைவியார் என்னுடைய அன்பு சகோதரி அவங்க வந்து மலரும் மல்லிகைன்னு ஒரு இதழ் நடத்தினாங்க பத்திரிகை நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அவங்க ரொம்ப சிறப்பாக நடத்தினவங்க அவங்களுடைய உந்து சக்தியின் பேரில் தான் நீங்கள் கதை சொல்லுங்கள் சார் நாங்கள்லாம் உங்களை ஊக்கப்படுத்துகிறோம் அப்படின்னாங்க இதனுடைய விளைவு அண்மையில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியர் சொன்னாங்க சார் இப்போ ஸ்கூல் திறந்துருச்சு எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூல் நோக்கி வர தொடங்கிட்டாங்க நீங்கள் 1லேருந்து 12 கிளாஸ் பிள்ளைங்க தன்னம்பிக்கை பெறுற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க தமிழ்நாட்டில் கதைகளுக்கான களம் கதைகளுக்கான கதவு திறந்திருக்கு அதுக்காக ஐரிஷ் விஷன் சார்பாக நன்றி நான் இப்போ நேராக தன்னம்பிக்கை கதைக்குள்ளே போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை மாணவர்கள் உற்சாகம் பெறுவதற்காக இல்லை இளைஞர்கள் உற்சாகம் பெறுவதற்காக இல்லை இல்லை ஒவ்வொரு மனிதனும் உற்சாகம் பெறுவதற்கான கதை இது ஒரு இணையத்தில் தான் நான் படித்தேன் இது இணையத்தில் கண்டது கேட்டது பார்த்தது தான் நம்ம கதையாக பதிவு செய்யணும் அது மாதிரி ஒரு இணையத்தில் கதை நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப செம்மாந்து இருக்காங்க ஐடி செக்டர்லையாக இருக்கும் இண்டஸ்ட்ரியிலையாக இருக்கட்டும் எல்லா துறையிலையும் ரொம்ப பெருசாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ப்ராப்ளம்னு எழுதுகிறாங்க சைக்காலஜியில் தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தி இருக்குது அது எதுலடா ரொம்ப ஜாஸ்தின்னா தங்களுடைய உருவத்தில் நிறத்தில் தாங்க பேசுகிற மொழியில் இன்னும் ஆங்கிலம் சரியாக பேச வரல இன்னும் கொஞ்சம் நம்ம குட்டையாக பிறந்திருக்கோம் நெட்டையாக வளரலை குறிப்பாக தங்களுக்கு கலர் கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும்னு நினைக்கிறாங்க இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் தீர்வான ஸ்டோரிங்க இந்த ஸ்டோரி எது நம்மளுடைய மைனஸோ அதை ப்ளஸ் ஆக்கிக்கணும் எது நம்மளுடைய மைனஸோ அதை ப்ளஸ் ஆக்கிக்கணும் இப்போ பாருங்கள் கதை இப்படி தொடங்குது ஒரு பெரிய அடர்ந்த காடு காட்டில் ஒரு மரம் மரத்தில் ஒரு கிளை கிளையில் ஒரு கிளி கிளி என்ன கலர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பச்சை கலர் ரொம்ப அழகாக இருக்கும் சாமிங்காக இருக்கும் கிளி பக்கத்தில் ஒரு காக்கா வந்து உக்காந்தது காக்கா இயல்பிலேயே கருப்பு இல்லையா இந்த காக்கா சொன்னிச்சான் கிளியை பார்த்து ஏ கிளியே கிளியே நானும் உன்னுடைய ஃப்ரெண்டு தான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோன்னுச்சான் அதுக்கு கிளி காக்காவை ஓங்கி இடித்து டட்டி காக்கா இவர் பிளாக் அண்ட் ஒயிட் தள்ளி போன்னுச்சான் அதுக்கு காக்கா திருப்பி சொன்னிச்சான் ப்ளீஸ் அக்செப்ட் மீ என்னை ஏற்றுக்க ப்ளீஸ் அக்செப்ட் மீன்னுச்சான் திருப்பி இந்த கிளி ரொம்ப ஆணவமாக ரொம்ப கலர்ஃபுல்லாக சாமிங்காக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறதா நினச்சி காக்காவை இடித்து இவர் டட்டி காக்கா பிளாக் அண்ட் ஒயிட்னுச்சான் அதுக்கு காக்கா சொன்னிச்சான் எலக்ட்ரிசிட்டி கட்டான நேரத்தில் எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்றுட்டாங்க ப்ளீஸ் அக்செப்ட் மீ ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை அந்த காட்டு பக்கத்தில் ஒரு வேடுவன் வந்திருக்கான் இந்த சாமிங்காக இருந்த கிளியை பார்த்து அப்படி ஒரு திருவி திருவி கூண்டில் போட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு போயிட்டான் இப்போ காட்டு கிளி என்ன ஆச்சு கூண்டு கிளி ஆயிடுச்சு கிளியை கொண்டு வந்துட்டாலும் கொண்டு வந்தவன் வேட்டுவன் ஆனாலும் இந்த கிளியை வச்சு தனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி கிளிக்கு பேச்சு பயிற்சி கொடுக்கணும்னு கிளிக்கு பேச்சு பயிற்சி கொடுக்கணும்னு பூண்டு இருந்து பாருங்கள் பூண்டுன்னொன்னே பெண்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்காதீங்க ரசத்தில் வைப்போம் இல்லை வெள்ளையா ஏன்னா இப்போ எல்லாம் அந்த டிவியில் குக்கரி ஷோ வந்ததுக்கப்புறம் ரைஸை பார்த்தே நம்ம ஆட்கள் ஓ ஊன்னு சத்தம் போடுறோம்
ஆனால் பூண்டு ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஆம்பளைங்கெல்லாம் மண்டையாட்டுறீங்க பார்த்துக்கிட்டே உங்கள் செல்ஃபோனில். அந்த பூண்டை பிரித்து தரையில் தேய்ச்சி நெருப்பில் காமிச்சு கிளி நாக்கில் வச்சானா. பூண்டை பிரித்து தரையில் தேய்ச்சி நெருப்பில் காமிச்சு கிளி நாக்கில் வச்சானா. ஏன்னா வாங்க வணக்கம்னு சொல்கிறதுக்கு நாக்கு சூடுபட்டு கூர்மையாகும். உளவியலில் எழுதுகிறாங்க, சூடுபட்டால் நம்முடைய உடல் உறுப்புகள் அப்படியே உள்ளே போய் கூர்மையாகுமா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நம்ம கிராமத்தில் படித்தவங்களுக்கு தெரியும், மேத்தமெட்டிக்ஸ் நம்ம நல்லா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ்ஸிட்ட மாட்டி விடுறதுக்கு புளியங்கொட்டைன்னு ஒன்று இருக்கும், அதை தரையில் தேய்ச்சி அப்படி வைப்பான், சூடு தாங்காமல் ஊ அப்படிமோ நறுக்குன்னு மிஸ்ஸு வந்து குட்டுவாங்க நாங்கள் கிளாஸ் நடத்தும் போது என்ன வேடிக்கைன்னு. அப்போ சூடுபட்டால் உடல் உறுப்பு உள்ளே போகும். இப்போ கிளிக்கு வாங்க வணக்கம்னு பேச்சு பயிற்சி கொடுக்கறதுக்கு வேடுவன் பூண்டை நெருப்பில் காமிச்சு தரையில் தேய்ச்சி கிளி நாக்கில் வச்சான், அது துடிச்சு போச்சான். அன்னைக்குன்னு பார்த்தா அமாவாசை. வேட்டுவனுடைய ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்கான், ஒரு கவலை சோத்தை உருட்டி மாடியில் கொண்டு போய் அந்த சாத்தை வச்சுட்டு கா கானு ரெண்டு சத்தம் கொடுத்துருக்கு. கா கானு ரெண்டு சத்தம். இந்த காக்கா வேகமாக வந்து அந்த சாத்தை கொத்தி திங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சுச்சான். கிளியை பார்க்குறதுக்காக வந்துச்சான். கிளிகிட்ட சொன்னிச்சான், கிளி கிளி நீ சாமிங் தான், நீ கலர்ஃபுல் தான், இருந்தாலும் மனுஷன் என்ன பண்ணுறான் பார்த்தியா, ஏன் பாஷையில் அவன் பேசுகிறதுக்கு எனக்கு சோறு வைக்கிறான், ஏன் பாஷையில் அவன் பேசுகிறதுக்கு எனக்கு சோறு வைக்கிறான், அதே மனுஷன் அவன் பாஷையில் உன்னைய பேசுகிறதுக்கு சூடு வைக்கிறான். இப்போ தெரிஞ்சுக்கோ நீ பெருசா நான் பெருசான்னு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நிறத்தில் எப்படி இருக்கோம் உருவத்தில் எப்படி இருக்கோம்னு நினைக்கக்கூடாது. எது நம்மளுடைய மைனஸோ அதை ப்ளஸ் ஆக்கினா மாணவர்கள் வானத்தை உச்சத்தை தொடலாம், சிறகை விரித்து சிகரத்தை தொடலாம். சரி, அப்படியே எண்டு கார்டு போட்டுடலாமான்னு நம்ம நினச்சா மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை கதைங்கிறதுனால நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஏ போகிற வழியில் சாமியை பார்த்து கன்னத்தில் போட்டு போடா, கடவுள் உனக்கு வழித்துணை வருவார், சாமியை பார்த்து கன்னத்தில் போட்டு போடா வழித்துணை வருவார்னு. அப்படி ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது சாமியை பார்த்து கன்னத்தில் போட்டுச்சான், அப்போ அந்த பொண்ணு அப்பாவை பார்த்து கேட்டுச்சான், அப்பா நம்ம நின்று சாமி பார்க்குறோம்ல அது படிக்கல், உள்ள கர்ப்பகிரகத்தில் சாமி இருக்குல்ல சிலை அதுவும் கல், இதுவும் கல், அதுவும் கல், இதை மிதிக்கிறோம் அதை வணங்குகிறோம், இதை மிதிக்கிறோம் அதை வணங்குகிறோம் அப்படின்னு தான். அதுக்கு அப்பா சொன்னாராம், அது வேறு ஒன்றும் இல்லைம்மா ராஜாத்தி, ஒரு மலையிலேருந்து சிற்பி முதல்ல ஒரு கல்லை எடுத்திருக்கான், அதை சாமி சிலையாக்கணும்னு செதுக்கியிருக்கான், அவன் கையில் அகப்படாமல் அந்த கல் கீழே விழுந்திருக்கு, திருப்பியும் எடுத்து செதுக்கியிருக்கான் அகப்படாமல் விழுந்திருக்கு, திருப்பியும் எடுத்து செதுக்கியிருக்கான் அகப்படாமல் விழுந்திருக்கு, இது சிலைக்கு உதவாதுன்னு நாலு பக்கமும் கிராஸை அடிச்சுட்டு சதுரமாக்கி அடிக்கல்லாக போட்டுட்டான். இந்த சாமி சிலை இருக்கு பாரு, அதை உளியை கொண்டு கொத்து கொத்துன்னு கொத்தியிருக்கான், ஆயிரம் உளியினுடைய வலியை தாங்கியிருக்கு, ஆயிரம் உளியினுடைய வலியை தாங்கியிருக்கு. இப்போ லட்சக்கணக்கான பேர் கன்னத்தில் போட்டு சாமியை கும்பிடுறான். அப்பன்னா என்ன அர்த்தம்னா, எவனுடைய வாழ்க்கையில் துன்பத்தை துயரத்தை உளி தாங்கக்கூடிய வலி தாங்கக்கூடிய இதயமாக மாறினா அவன் கடவுள் மாதிரி கும்பிடப்படுவான். வலி தாங்காதவன் மிதிகள்லாம் இருக்க வேண்டிதான். வாழ்க்கையில் தன்னம்பிக்கை காற்றை கற்களை போல சுவாசிப்போம், நாம் காக்காவை போல நம்முடைய மைனஸை ப்ளஸ் ஆக்குவோம், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். மாணவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கதவுகள் திறக்கட்டும், சிறகை விரித்து சிகரம் தொடுங்கள், வானமே உங்களுக்கு வசப்படும். நன்றி, வணக்கம். பொன்மளிகை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஹை கிளாஸ் ஆபரேஷன் தியேட்டர், குவாலிட்டி லேபரட்டரி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, 24 மணி நேர ஆம்புலன்ஸ் சேவை, பாசமான மருத்துவர்கள், பண்பான செவிலியர்கள், ராசியான நமக்கேத்த ஈஸியான மருத்துவமனை, பொன்மளிகை ஹாஸ்பிட்டல், ஆதம்பாக்கம், சென்னை 88.